ஈரானுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அந்நாட்டு ஜனாதிபதி ஹசன் ரௌஹானியை இன்று சந்தித்தார் பெஹ்ரானில் உள்ள அந்நாட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஈரான் அரசினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஈரான் இலங்கைக்கிடையில் பொருளாதார மற்றும் சந்தை வாய்ப்புகளை மேலும் விஸ்தரித்தல் மற்றும் இலங்கையில் ஈரான் அரசினால் மேற்கொள்ளப்படக்கூடிய முதலீடுகள் தொடர்பில் ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது அவதானம் செலுத்தப்பட்டது இலங்கையின் ரயில் மார்க்கங்கள் மற்றும் எரிபொருள் சுத்திகரிப்பு கட்டமைப்பை நிர்மாணித்தல் மற்றும் தற்போது காணப்படும் சுத்திகரிப்பு கட்டமைப்பை விஸ்தரிப்பதற்கு தமது அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என ஈரான் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தெஹ்ரான் மற்றும் கொழும்பிற்கிடையிலான நேரடி விமான சேவையை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் பல உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன போதைப் பொருள் ஒழிப்பு கலாசாரம் கல்வி சினிமா மற்றும் சுகாதாரத்துறை என்பன குறித்து உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை மாலை தெஹ்னான் நகரிலிருந்து இலங்கை நோக்கி பயணிக்க ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையே வர்த்தக பொருளாதார துறைகளை மேலும் விஸ்தரிப்பதற்கான இளமை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது ஈரானுடனான சர்வதேச அணு ஆயுத உணர்வு பணிகளிலிருந்து ஐக்கிய அமெரிக்கா விலகியதன் பின்னர் ஈரானுக்கு சென்ற முதலாவது அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேனா என்பதும் விசேட அம்சமாகும் Tehran were a